हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इनकी नम्ब चट्टुन्नु पत्तु निम्षत्तुल कुकरल सेयरा माधुरियाना पुदीना कोब्बरी पुलाव एप्पडी सेयरदुंगरद पाकलाम ऑफिस गोयर्सुकुं कुझंदेंगलुकुं कूड़ लंच बॉक्स रेसिपिया सेंजु कुडुकलाम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பிரியாணி இலை தாகி ஜீரா 1 ஸ்பூன் ஏலக்காய் 3 பட்டை 2 இன்ச் அளவு லவங்கம் 5 அன்னாசிப்பூ சின்ன துண்டு அன்னாசி மூக்கு 1 சேர்த்துக்கோங்க இது லேசாக பொரிஞ்சி வந்ததும் 7 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருங்க பச்சை மிளகாய் நல்லா காரம் இறங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருங்க சிட்டிகை உப்பு சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துடுங்க தக்காளி லேசாக வதங்கினதும் ஒரு கேரட்டை நறுக்கி சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க மேல் தோலை எடுத்துட்டு கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துடுங்க விருப்பப்பட்டவங்க இதிலேயே பச்சைப்பட்டாணி பீன்ஸ் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து கலந்துக்கோங்க 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க சாதத்துக்கும் காய்கறிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இது 2 நிமிஷம் கொதித்ததும் கெட்டியான தேங்காய்ப்பால் 2¼ கப் சேர்த்துருங்க சராசரியாக 450 எம்எல் இருக்கிற மாதிரி 2¼ கப்பில் பாதி தேங்காய்ப்பாலும் பாதி தண்ணீரும் சேர்த்து கூட செஞ்சிக்கலாம் இது நல்லா கொதி வந்ததும் 1 கப் பச்சரிசி கழுவி சேர்த்துருங்க சராசரியாக 200 கிராம் இருக்கிற மாதிரி குக்கர் மூடி வெயிட் போட்டுட்டு 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க 2 விசில் விட்டிங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சிடும் ப்ரெஷர் குறைஞ்சதும் அரிசி உடையாத கலந்து சர்வ் பண்ணிக்கோங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா பூந்தி ரைத்தா ரெண்டுமே நல்லாயிருக்கும் நினச்சதும் சட்டுன்னு செய்கிற மாதிரி இந்த புதினா கொப்பரி புலாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாத் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்